வணக்கம் விவேஸ். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சேனல் சார்பாக நம்ம இப்போது போபின் அவர்களை படத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ராஜ் தியேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சிங்கம் திரி படம் பார்த்தாரு. இப்போ அவரோட கருத்துகள் என்னன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம் போபின், சொல்லுங்கள். சூர்யா எப்படி நடிச்சிருந்தார் படத்தில்? நல்லா இருக்கு. இப்போது உங்களுக்கு ஹரி சார் படம்னா ரொம்ப பிடிக்குமா? ஹரி சார் படம் பிடிக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் படம், ஸ்லோவாக இருக்காது, நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் சூர்யா ஃபேனா? இல்லை. அப்புறம் ஏன் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும்? சரி, ரொம்ப நாளாக படம் வர வேண்டியது, ரொம்ப லேட்டாக இருந்தது. சரி, படம் எப்படின்னு பார்க்கலான்னு ஃபஸ்ட் நாள் பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு வந்தேன். சிங்கப்பூர் வந்தாலும் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். சரிங்க சார். இப்போ காமெடி எப்படி இருந்தது படத்தில்? காமெடி நல்லா இருந்தது, பரோடா சிரிக்க நல்லா பண்ணியிருந்தார். இன்டர்வல் பிளாக்லாம் பிடிச்சிருந்ததுங்களா? பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. வில்லன் பற்றி ஏதாவது சொல்லணுமா? வில்லன் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் காட்டும்போது அவர் பாடிலாம் பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபைட் இருக்கும், டெரராக ஒரு ஃபைட் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த அளவு எதிர்பார்த்த ஃபைட் அதில் இல்லை, படத்தில் இல்லை. இது எப்படி சிங்கம் டூலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா, இல்லை அதே மாதிரி கதையை தான் எடுத்துருக்காங்கன்னு தோணுதா? சிங்கம் டூ மாதிரி படம் கிடையாது, ஆனால் சிங்கம் டூ நல்லா இருந்தது. ஆனால் சிங்கம் டூ மாதிரியே தான் இது ஊரில் நடக்குது, கொஞ்சம் இது வேறு ஒரு ஸ்டேட்டில் நடக்கிற மாதிரி காட்டிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். சிங்கம் ஒன், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ, இதில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? சிங்கம் ஃபஸ்ட்டு தான் நல்லா இருந்துச்சு. சிங்கம் ஃபஸ்ட்டு தான் நல்லா இருந்தது. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஜெனரல் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எஃப்டிஎஃப்எஸ் சார்பா சிங்கம் த்ரீயோட ரிவ்யூ பார்ப்போம். இதுவரை எந்த டப்பிங் படமும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தது இல்லை. சிங்கம் த்ரீ நேரடி தமிழ் படம் நினைச்சிட்டு தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் படம் பார்த்தா அந்த ஃபீல் இல்லை, ஒரு தெலுங்கு டப்பிங் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. இது எதனாலனா கதைக்களம் ஆந்திராவில் செட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, கதைக்களம் ஆந்திராவில் செட் பண்ணியிருக்கட்டும், ஆனால் அவங்க தமிழில் தான் பேசுகிறாங்க எல்லாருமே. சரி, அதுவும் ஆடியன்ஸ்க்காக புரியதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டா கூட காஸ்டியூம்ஸ்லாம் அவங்க பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணல. சூர்யாவோட ஆந்திரா மார்க்கெட்டை ஏம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டோரியை செட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் கதை எங்க நடக்குதுன்றது வந்து ஆடியன்ஸுக்கு ஒட்டி போல. சூர்யா தான் படத்துக்கு பேக் போன். ஹரியோட ஸ்கிரீன் பிளே எந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கோ அதே அளவுக்கு அவரோட டைலாக் டெலிவரியும் ஸ்பீடா இருக்கு, அதே சமயத்துல புரியற மாதிரியும் இருக்கு. கதைக்களத்தையும் பிரச்சனையையும் வில்லன்களையும் தான் மாத்திருக்காங்களே தவிர்த்து சிங்கம் டூல இருந்த அதே திரைக்கதை தான் இதுலயும். பாய்க்கு பதிலா ரெட்டி, டேடிக்கு பதிலா விட்டல். காமெடியன்ஸா ரோபோ சங்கரும் சூரியும் பண்ணியிருக்காங்க. அவங்க செய்யற காமெடியை விட இதெல்லாம் காமெடியா பண்றாங்கன்னு நினைச்சாதான் சிரிப்பு வருது. பாடல்கள் படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்டா அமையல, ஒரு பாட்டு கூட நினைவுல நிக்கல. பிஜிஎம் பாத்தீங்கன்னா காதல பஞ்சு வச்சுக்கிட்டு தான் படம் பார்க்கணும் போல இருக்கு, ஒரே இறைச்சலா இருக்கு. நாங்க தான் பேக்ரவுண்ட்ல பச்சை துணியை வச்சு கிராபிக்ஸ் பண்ணி போடுறோம்னா இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு படத்துல. ஒரு சாதாரண கேமரா வச்சு எடுக்கக்கூடிய சீன் எல்லாம் கூட நீங்க கிராபிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. அது கால் ஷீட் ப்ராஜெக்ட் என்னன்னு தெரியல. வில்லன் சூர்யாவை மீட் பண்ற சீன், போலீஸ் ஸ்டேஷன் மீட் பண்ற சீன் பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி லாரி ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போற சீன்லயும் கிராபிக்ஸ் அப்படமா தெரியுது. அந்த கிராபிக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். கிராபிக்ஸ் தப்பா பண்ண எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? தனித்தனி சீன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம ஒட்டுமொத்தமும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா ஓகேவா தான் இருக்கு. சிங்கம் டூ பார்க்காம சிங்கம் த்ரீ பார்த்திருந்தா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. சிங்கம் ஒன் சிங்கம் டூவோட எதிர்பார்ப்பு தான் சிங்கம் த்ரீய ரிலீஸ் பண்ண வச்சுது. சிங்கம் ஃபோருக்கு கிளைமேக்ஸ் லீட் கொடுத்துருக்காங்க. சிங்கம் த்ரீயோட ஹிட்டை பொறுத்தது அதை அமையும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சிங்கம் த்ரீ படத்தோட ரிவ்யூ பார்த்தோம். இந்த வீடியோவுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் போகிற முதல் மூணு பேருக்கு நாங்கள் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகிற படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் எடுத்து தரப்படும். ஐ எம் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கமெண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கறதுக்கும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பார்க்கறதுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.